हेलो स्टूडेंट्स இந்த வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 3 பி بلاக் எலிமெண்ட்ஸ் 2ல ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஜெனான் இந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல XeF2 ஜெனான் டைஃப்ளூரைட் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஜெனான் அப்படின்றது தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இட் இஸ் an inert gas. சோ அதனால அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 5s2 5p6 வரும். ஆட்டம் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட். சோ அதுல எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 5s2 2 இருக்கு. P6 ல 1 2 3 4 5 6 இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் தான். அது வந்து நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுன்றதெல்லாம் இட் இஸ் ஹைலி டிஃபிகல்ட் ஒன். பட் டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ்னு ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம். அதனால இதுக்கு ஜெனான் அப்படின்றது ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான். அப்ப அதுல வந்து எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் இட் பாசிபிள்? ஓகேவா, रिमेनिंग ஓகே. சோ இப்போ எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் இருக்கு? ஓகேவா, எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் இருக்கு? பாண்ட் பேர் அப்படின்றது இதுல நம்ம ஃப்ளூரைடுன்னு இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து பாண்ட் பேர். ஓகே, சோ அப்ப இது வந்து பாண்ட் பேர், இதெல்லாம் வந்து லோன் பேர். அப்ப எத்தனை பாண்ட் பேர் இருக்கு? பாண்ட் பேர் 2, லோன் பேர் 3. ஹைபிரிடைசேஷன் எஸ் ல ஒன்னு ஒரு ஆர்பிட்டல் ஃபுல் ஆயிடுச்சு. P3 SP3 அதுக்கு அப்புறம் D SP3 D. ஆக்சுவலா SP3 D அப்படினா நம்ம இன்டெஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். SP3 D னாக்க T ஷேப்டு காம்பவுண்ட் தான் வரணும். T ஷேப்டு காம்பவுண்ட் தான் வரணும். ஆனா இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு இப்படி இருக்கு இல்லையா, ஜெனான் ஃப்ளூரைட் ஃப்ளூரைட் 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கேன். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கன்சிடர் பண்ண கூடாது. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கன்சிடர் பண்ணாம ஜெனான் ஃப்ளூரைட் ஃப்ளூரைட் மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இங்க கிடைக்கும். ட்ரைகோனல் பைபிரிமிடல். ஓகேவா, SP3 D அப்படினாக்கா யூல் பி கெட்டிங் T ஷேப்டு இல்லனாக்கா ட்ரைகோனல் பைபிரிமிடல் ஷேப்பும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நமக்கு வந்து இங்க ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் XeF2 அப்படின்னாக்கா ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா இட் இஸ் லீனியர் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் ஹேவிங் த லீனியர் ஸ்ட்ரக்சர். ஓகே, இத இன்னொரு மாதிரியும் நம்ம போடலாம். எப்படின்னா யூ கேன் சி, இது நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹைபிரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட எத்தனை ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு? இங்க XeF2னா 2 தானே அட்டாச் ஆயிருக்கு, 2. அப்ப 2. நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் Xeல எத்தனை இருக்கு? லோன் பேர் 3 இருக்கு. சோ 2 + 3 இஸ் ஈக்குவல் டு 5. 5 வந்தா SP3D. அப்ப SP3D இதுக்கும். ஆனா இதுல லோன் பேர் பாண்ட் பேர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஓகேவா, சோ திஸ் இஸ் ஆஃப் அபவுட் த XeF2 ஸ்ட்ரக்சர். அடுத்தது XeF4. Xeக்கு 5s2 5p6 சாதியதான். இப்ப எத்தனை F இருக்கு? 4 இருக்கு இல்லையா. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும் இல்லையா. அப்ப இதுலயே இருக்கிறது பேரடா இருக்கு. ஹியர் யூ ஹாவ் டு 1 2 3 4. ஓகேவா, இது கூட என்ன பண்ணோம், F வந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணோம். ஒரு ஒரு F வந்து இப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும். சோ பாண்ட் ஃபார்மேஷன் பண்றதெல்லாம் பாண்ட் பேர். சோ 4 பாண்ட் பேர், 2 லோன் பேர். சோ ஹைபிரிடைசேஷன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்நேரம். இட் இஸ் எஸ் ஆர்பிட்டால் 5s 5d 5p அண்ட் தென் 5d. எஸ் ல ஒரு ஆர்பிட்டல் ஃபில் ஆயிடுச்சு, P3 ஃபில் ஆயிடுச்சு, D2 ஃபில் ஆயிடுச்சு. SP3 D2 அப்படினாலே நமக்கு ஆக்டாஹெட்ரல் தான் வரணும். ஆனா இங்க நம்ம லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கன்சிடர் பண்ண கூடாது. அதனால இட் இஸ் ஹேவிங் தி ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர்.
ஓகேவா சோ எக்ஸ்ன்றது சென்டர்ல போட்டிருக்கேன்ப்பா ஃபோர் ஃப்ளூரைடை வந்து நான் என்ன பண்ணிருக்கிறேன் இட் இஸ் இந்த மாதிரி கார்னர்ல போட்டிருக்கேன் இப்ப லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணாம தான் நம்ம ஜெனான்க்கு ஸ்ட்ரக்சர் எழுதணும் அப்ப ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர் ஓகே எக்ஸ்இஎஃப் சிக்ஸ் இதுல எக்ஸ்இஎஃப் ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸ் இருக்கா அப்ப இது வந்து ஃபைவ் எஸ் இது ஃபைவ் பி இது ஃபைவ் டி ஓகேவா ஆட்டம் இன் த கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டம் இன் த கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்கு இதுல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு எஸ் ஆர்பிட்டல்ல ரெண்டு எலக்ட்ரான் பி ஆர்பிட்டல்ல மொத்தம் ஆறு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இருக்கா ஆட்டம்ஸ் இன் த எக்ஸைட்டட் ஸ்டேட் எஃப் வந்து சிக்ஸ் வரணும் ஓகேவா சிக்ஸ் வரணும் சோ சிக்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எனக்கு சிக்ஸ் அன்பேர் எலக்ட்ரான் வேணும் இத பிரிச்சு போட்டா ரெண்டு வரும் இது நாலு இது சோ அப்ப இதுல இருக்கிறத விட்டுட்டு ரிமைனிங் எல்லாமே ஒன் டூ த்ரீ இந்த மூணுத்தையும் நம்ம இங்க எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அனுப்பிடணும் சோ இப்ப பாருங்க ஒரு ஒரு ஃபுளூரினும் வந்து ஒரு ஒரு அன்பேர் எலக்ட்ரானோட பாண்ட் ஃபார்மேஷன் கொடுத்துரும் இப்படி இல்லையா சப்ப எத்தனை பாண்ட் பேர் இங்க இருக்கு சிக்ஸ் பாண்ட் பேர் ஒன் லோன் பேர் ஹைபிரிடைசேஷன் என்ன வரும் எஸ்பி த்ரீ டி த்ரீன்னு வருமா எஸ்பி த்ரீ டி த்ரீ ஆக்சுவலா இதுக்கு பென்டாகோனல் பைபிரிமிடல் எஸ்பி த்ரீ டி த்ரீ அப்படின்னா பென்டாகோனல் பைபிரிமிடல் வரணும் பட் இது கிடையாது பென்டாகோனல் பைபிரிமிடல் வரல இட் இஸ் ஹேவிங் த ஷேப் டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரன் டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரன் ஏன்னா அந்த லோன் பேரை கன்சிடர் பண்ண கூடாது ஓகே டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரன் லோன் பேரை கன்சிடர் பண்ண கூடாது அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம இது ஃப்ளூரைடையும் ஜெனானையும் மட்டும் பார்த்து இதை மட்டும் வச்சு சொன்னோம்னா இட் இஸ் கன்சிடர் டு பி டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் எஸ்பி த்ரீ டி த்ரீ ஓகேவா சோ திஸ் இஸ் ஆஃப் அபவுட் எக்ஸ்இஎஃப் சிக்ஸ் ஜெனான் ஹெக்ஸா ஃபுளூரைட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிமைனிங் த்ரீ காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ